அட்வான்ஸ்டு மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டெம்செல் தெரப்பிக்கும் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தாயத்தை கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அந்த தாயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்ன சம்மந்தம்? உங்க தொப்புள் கொடி மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட 75% நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். அடுத்து அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங், தொப்புள் கொடி சேகரிப்பு, இதுக்கு பின்னால ஒரு சர்வதேச வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க. ஹாய், நான் கவின். இந்த ஸ்டெம்செல் தெரப்பினா முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா சொல்லிடுறேன். ஸ்டெம்செல் அப்படிங்கிறது தமிழ்ல மூலச்செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூலச்செல்கள், இந்த ஸ்டெம்செல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு ஒரு செல் நமக்கு சேதம் அடைஞ்சிட்டாலோ இல்ல அது பாதிப்போட ஒரு செல் இருந்தாலோ அந்த செல்களை ரீஜெனரேட் பண்றதுக்கும் இல்ல அந்த சிதைவிட செல்களை மறுபடியும் உருவாக்குறதுக்காகவும் பயன்படுறதுதான் இந்த ஸ்டெம்செல்ஸ். இதை ரொம்ப புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, இது எல்லாமே ஒவ்வொரு செல்லால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்டெம்செல் எப்படின்னா, இந்த அது வந்துட்டு ஒரு அது இதயம் உருவாக்கக்கூடிய செல்களாகவோ இல்ல கல்லீரல் உருவாக்கக்கூடிய செல்களாகவோ எந்த செல்களாகவே மாற்ற முடியக்கூடிய திறன் இந்த ஸ்டெம்செல்க்கு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட திறமை இருக்கும்போது இந்த ஸ்டெம்செல்களை வச்சு நமக்கு எந்த உறுப்பு சேதம் அடைஞ்சாலும், அதாவது நமக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் அதை சரியாக்கக்கூடிய திறன் இந்த ஸ்டெம்செல்க்கு இருக்கு. இதைதான் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டு மெடிக்கல் அப்படின்னு சொல்லி ஸ்டெம்செல் தெரப்பி அப்படிங்கிற பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மூலமா நம்ம கிட்டத்தட்ட இந்த நம்ம உலகத்தையே ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்ற சக்கரை வியாதியா இருக்கட்டும், கேன்சர், நமக்கு வரக்கூடிய மாரடைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஸ்டெம்செல் தெரப்பி மூலமா கட்டுப்படுத்த முடியும், சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ ஒரு அட்வான்ஸ்டு ரிசர்ச்சா போயிட்டு இருக்கு. இதுக்கும் இந்த தாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஸ்டெம்செல்ன்றது எங்கிருந்துலாம் உருவாகுது? இந்த ஸ்டெம்செல் முக்கியமா எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரான்னு சொல்லலாம், அந்த இடத்துலயும் தொப்புள் கொடியில இருந்து தான் உருவாகுது. நம்ம தாயத்து சொன்னல, இந்த தாயத்துல நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாயத்துக்குள்ள பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடிய நெல்லல்ல காய வச்சு எடுத்து அதை அந்த தாயத்துக்குள்ள சேகரிச்சு வைப்பாங்க. அந்த தாயத்துக்குள்ள சேகரிச்சு போது அதை பொடியாக்கி தான் சேகரிச்சு வைப்பாங்க. அந்த குழந்தைக்கு பின்னால் பிற்காலத்துல எப்பயாச்சும் ஒரு பெரிய வியாதி வந்தாலோ, ஒரு பாம்பு கடிச்சிச்சுனாவோ இல்ல அவங்களுக்கு ஒரு டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி வரும்பொழுது அந்த பொடிய கொஞ்சமா எடுத்து பால்லையோ இல்ல தண்ணியிலயோ கலந்து அவனுக்கு கொடுப்பாங்க. அது மூலமா அந்த வியாதியில இருந்து அவங்க சீக்கிரமாவே வெளிவந்துருவாங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் அவனுக்கு அவங்களுக்குள்ள போய் அவங்களுக்கு எந்த செல்கள் சேதம் அடைஞ்சிருக்கோ அந்த செல்களை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி அதை பாதிப்புல இருந்து நீக்குது அப்படிங்கறது தான் அங்க நடந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் பாத்துக்கோங்க, இப்ப நம்ம அட்வான்ஸ் ரிசர்ச் சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட விஷயத்த எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கும் நம்ம தாயத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். இதுக்கும் ஒரு பின்னாடி சர்வதேச வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, நான் சொன்னா இல்லையா, அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங், தொப்புள் கொடி சேகரிப்பு. இந்த அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பாத்துருவோம், அதுக்கப்புறம் இது என்ன வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய வந்துட்டு கிளிப்பு போட்டு அந்த தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்களா, அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தொப்புள் கொடியில இருக்க பிளட்டை மட்டும் தனியா எடுத்து அதுல இருக்க ஸ்டெம் செல்ஸ தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதை பிரிச்செடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கார்ட் பிளட், அதாவது ஒரு தொப்புள் கொடியிலிருந்து 60 ml வரைக்கும் அந்த பிளட்கள் வரும். இந்த அந்த 60 ml பிளட்டை வந்துட்டு அவங்க எடுத்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை அவங்க குறிப்பிட்ட முறையில வந்துட்டு அதை ஃப்ரோசன் பண்ணி வைப்பாங்க. அதுக்குன்னு தனியா கிரையோசெல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ப்ரிசர்வேஷன் ஒரு மெத்தட் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை இதை சேகரிச்சு வைக்கிறாங்களா, இதை சேகரிச்சு வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கேட்கறாங்க தெரியுமா, கிட்டத்தட்ட $2000, அதாவது ₹1,00,000 மேல. இது வெறும் ஒரு வந்துட்டு அதை சேகரிச்சு வைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாம மாசம் மாசம் நீங்க இதை சேகரிச்சு வைக்கிறதுக்கோ இல்ல வருஷம் வருஷம் நாங்க இதை சேகரிச்சு வைக்கிறதுக்கோ எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் தரணும்னு சொல்லி இந்த அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங்ல நாங்க சேகரிச்சு வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. சரி, இதை உங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த, அதாவது இந்த அந்த தொப்புள் கொடி எடுத்ததுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்ப இந்த கார்ட் பிளட்ல இருந்து எடுக்கும் பொழுது ஹெச்எல்ஏ, அதாவது என்ன டிஷ்யூ டைப் அப்படிங்கறத முதல்ல வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த டிஷ்யூ டைப் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ, அதாவது டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் அதே டிஷ்யூ டைப் இருக்கணும், இதை வந்து ஹெச்எல்ஏ அப்படிங்கிற ஒரு டேக் மூலமா சொல்லுவாங்க. இந்த ஹெச்எல்ஏ டைப் டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகுறவங்களுக்கும் இந்த நம்ம இந்த ஸ்டெம்செல் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கும் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணமாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச். அப்படிங்கும்போது இத இவங்க ஒரு பெரிய வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் பேங்க்ல இருந்து நீங்க ஒரு ஸ்டெம் செல் வாங்கினீங்கன்னா $35,000, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணி தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் வாங்கணும். நம்ம கிட்ட ஃப்ரீயா எடுக்கிறதோ இல்ல நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, தொப்புள் கொடிங்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த அவங்க கோடிக்கணக்கில் ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னொரு கேள்வி,
நம்ம இப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து இது தேவையில்லாதது, இது பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, இது எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு தாயத்து கடையில போனா அசிங்கமா இருக்கு, இந்த மாதிரி நம்ம நினைச்சு விட்டு போன பல விஷயங்கள் நமக்கு இதுக்காக உதவுறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்காங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் இந்த தாயத்து கல்ச்சர் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நமக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியாமே போச்சு. உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் அந்த தாயத்தை கட்டி விட்டுருப்பாங்கன்னு. கண்டிப்பா இந்த ஜென்ரேஷன்ல அதோட அளவு ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மையான விஷயமே. இதெல்லாம் போக எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு, இது இவ்வளவு சொல்றமே அப்படிங்கும் போது கவர்மெண்ட் அதாவது மருத்துவ காப்பீட்டு திட்டங்களாகட்டும் எவ்வளவு விஷயங்கள் வந்து மருத்துவத்துக்குன்னு சொல்லி செலவு பண்றாங்க. அதுல இப்போ இந்த அம்பிலிக்கல் கார்ட் பேங்கிங் அப்படின்னு தொப்புள்கொடி சேகரிப்புன்னு சொல்லல, இது எல்லாமே உலக அளவில் இதுவரைக்கும் பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இதை எடுத்து பண்ணல, ஏன் இதை எடுத்து பண்ணக்கூடாது, கம்மியான செலவுல மக்களுடைய தொப்புள்கொடியை ஏன் சேகரித்து எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு ஆசை. நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயத்தை நம்ம நிறைய மறந்துகிட்டு இருக்கோம், அதை மறக்காம நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நோய் நொடியெல்லாம் வாழலாம். அப்படியே நோய் வந்தாலும் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்குங்கிறத நம்புவோம், நோய் இல்லாமல் வாழுவோம். தொப்புள் கொடிங்கிறது நமக்கும் அம்மாவுக்கும் மட்டும் இருக்க உறவில்லை, நமக்கு பின்னாடி வர காலத்துல கூட நம்மளால நோய்களை துணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறத மறந்துடாதீங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்லயாவது நம்ம அந்த ஜென்ரேஷனை நோய் நொடி எல்லாம் வளர்த்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அக்னிகுரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.